ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் வரலாற்று ஆசிரியர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜீவா மராட்டிய மன்னர் சிவாஜி அந்த நாடகத்தில் நடித்து தான் நமது நடிகர் திலகத்துக்கே சிவாஜி கணேசன் பெரியார் பேர் வச்சது அந்த சிவாஜி நாடகம் பற்றி ஒரு நாடகம் போட்டு தான் அண்ணா அவர்கள் வந்து பாருங்க சிவாஜியை எந்த அளவுக்கு இவர்கள் இந்த சனாதன சிவாஜிகள் ஆமாம் ஏமாத்தியிருக்கிறார்கள்னு போட்டாங்க நாங்கள் அப்போ சிவாஜி அப்படிங்கிறது அந்த மராட்டி மன்னன் சிவாஜியை பற்றி ரெண்டு மூணு விதமான கருத்துக்கள் இருக்கு இன்றைய இந்துத்துவ அமைப்புகள் அனைவரும் இவர் தான் இந்துக்களின் பாதுகாவலர் இஸ்லாமியர்களின் எதிரி முஸ்லீம்கிட்ட வந்து நம்மளை பாதுகாத்தா இது மாதிரியான பிம்ப உருவாக்கங்களை செய்கிறாங்க கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க இன்னொரு பூரா அட சிவாஜியை பாலா அவங்க தான் அப்படிங்கிற இன்னொரு கருத்து இருக்குது சிவாஜி யார் இவர்கள் சொல்வது போல ஒரு முஸ்லீம்களின் எதிரியா அவர் இஸ்லாமியர்களை பகைக்க வேண்டிய அவசியம் என்ன அவர் யாருக்கானவராக இருந்தார் யார் அவரை இயக்கினார் இல்லை சுயமாக இருந்தாரா யார் சிவாஜி இதில் நீங்கள் ரெண்டு மூணு தடவை சொல்லும்போது மராட்டிய மன்னர் சிவாஜி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துனீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சரி ஏ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பை நம்ம பார்த்து கொண்டிருக்கும் நேர்களுக்கும் நான் சொல்கிறேன் யூடியூப்பில் நிறைய பேர் பேசுவாங்க பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் யாருன்னு நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் அந்த பார்ப்பனர்கள் சிவாஜியை பற்றி பேசும்போதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா மாவீரன் சிவாஜி சத்ரபதி சிவாஜி அப்படிம்பாங்க ராஜா சிவாஜின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் நடந்தது அந்த அரசியலை தான் நம்ம பேரறிஞர் அண்ணா வந்து சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படின்னு அந்த நாடகம் எழுதினது அதில் சந்திரமோகன் ஒரு கேரக்டர் தவிர மீது எல்லாமே உண்மையில் நடந்த சம்பவங்கள் இந்த பொன்னியின் செல்வன் மாதிரி பொய்க்கு அதெல்லாம் கிடையாது இதில் சிவாஜியை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜியோட அப்பா வந்து சின்ன வயசுலேயே இவரை விட்டுட்டு போயிட்டார் நம்ம பொதுவாக கேள்விப்படுறது ஜிஜாபாய் அம்மையார் வந்து சிவாஜியை வச்சுக்கிட்டு வளர்க்க க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ ராமதாஸ்னு ஒருத்தர் பார்ப்பனர் தான் வந்து அவருக்கு குருவாகவும் வழிகாட்டியாகவும் எல்லாமுமாக இருந்து அவரை வளர்த்தாரு அப்புறம் பிற்காலத்தில் அவர் பெரிய மன்னரானார் அப்படின்லாம் நம்ம நமக்கு பொதுவாக சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி ஆனால் உண்மை என்னன்னு கேட்டீங்க கேட்டிங்கன்னா சிவாஜியோட தாத்தா அப்பா கூட இல்லை தாத்தாவே பார்த்தீங்கன்னா அகமது நகர் சுல்தானேட் அப்போ வந்து டெக்கான் சுல்தானேட் அப்படின்னு சொல்லுவாங்க அகமது நகர் சுல்தானேட் அப்புறம் பிஜாப்பூர் சுல்தானேட் அப்படின்னு இதெல்லாம் சேர்த்து டெக்கான் சுல்தானேட்மாங்க வடக்கு இருந்த முகலாயர்கள் வேற முகலாயர்களுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த இஸ்லாமிய மன்னர்களாக இருந்த தெற்கு தென்னாட்டில் இருந்தக்கூடிய மன்னர்கிட்ட அவங்க தாத்தா வந்து தலைமை படை தளபதியாக வேலை பார்த்தார் ஓ இவர் நமக்கு சொன்ன மாதிரி அவர் ஏதோ பிச்சைக்கார ஃபேமிலி மாதிரி சொல்லி வச்சுருப்பா இங்கே ஏதோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவங்க அப்பா விட்டு ஓடி போயிட்டாருன்ற மாதிரி அதெல்லாம் கிடையாது அவங்க தாத்தா காலத்திலேருந்தே அவங்க வந்து பெரிய வெல் டு டூ ஃபேமிலி அப்புறம் அவங்க அப்பா காலத்தில் பூனேக்கு வந்து அந்த அகமது நகர் சுல்தான் வந்து என்ன பண்ணுறாரு ஜாகீர்தாரா நியமிக்கிறார் ஜாகீர்தார்னா அவருக்கு கீழே நிறைய ஜமீன்தார் இருப்பாங்கன்னு அர்த்தம் ஜாகீர்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஸ்டேட் சைஸுக்குள்ள இடம் தான் ஜாகீர்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் பெங்களூரில் இருக்கக்கூடிய பிஜாப்பூர் சுல்தான் வந்து என்ன பண்ணுறாரு நீங்கள் உங்கள் சேவை எங்களுக்கு வேணும் நீங்கள் அங்கே மட்டும் இருக்காதீங்க இங்கே வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படி கூப்பிடும்போது சிவாஜியோட மாமாவோட பொறுப்பில் தான் சிவாஜியை விட்டுட்டு இவர் வரார் இவங்க சொல்கிற மாதிரி ராமதாசர் பொறுப்பிலெல்லாம் விட்டுட்டு வரல இவரை விட்டுட்டு பெங்களூருக்கு வந்து பெங்களூரில் ஜாகிர்தாராக இருக்கார் ஒரே நேரத்தில் ரெண்டு முஸ்லீம் மன்னர்களிட்ட தான் வேலை பார்க்குறாரு முஸ்லீம் மன்னர்கிட்ட தான் வேலை பார்க்குறாரு அப்போ எப்படி இவர் இஸ்லாமியருக்கு எதிரியாக இருக்க முடியும் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் விட்டுட்டுலாம் போகலை இவர் அங்கேருந்து இங்கே வந்து இந்த பிஜாப்பூர் சுல்தான் கூட இருந்து ஜாகிர்தாராக வேலை பார்க்குறாரு ஏற்கனவே இருந்தது பழைய ஜாகீர்தாரா ஜாகீரை வந்து அவங்க மாமா தான் பார்த்துக்கிறார் தாதா ஜி தாதாஜி கொண்ட அப்படின்னு பேர் அவர் பேர் ஜிஜாபாயோட சகோதரர் அவர் தான் சிவாஜிக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாரு போர் பயிற்சியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு அப்போ இந்த ராமதாசர் யார் இவ்வளோ ஒரு கேரக்டர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எல்லோரும் அப்போ இந்த ராமதாசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வேறு யாரும் இல்லை பூனே கோட்டையில் சிவாஜி ஃபேமிலிக்கு கணக்கு விளக்கு கணக்கு எழுதிட்டு இருந்தால் கணக்கு பிள்ளை அவர் சிவாஜியோட அப்பாவுக்கு ஆமாம் அவர் வெறும் கணக்கு பிள்ளை கணக்கு பிள்ளையை வந்து எந்த ரேஞ்சுக்கு சொல்லிட்டாங்கன்னா அவர் தான் மென்டாரு அவர் தான் குருஜி அப்படின்ற ரேஞ்சுக்கு நமக்கு சொல்லி வச்சிட்டார் சிவாஜி வந்து சின்ன வயதிலேயே பதினைந்து வயதிலேயே அவர் தன்னுடைய போர்களை தொடங்கி விட்டார் அவர் வந்து ரொம்ப இப்போ வயசானதுக்கு அப்புறம்லாம் தொடங்கலை பதினஞ்சு வயசுலேயே சண்டைகளை ஆரம்பித்து கோட்டைகளெல்லாம் பிடிக்க ஆரம்பித்தார் அவர் அகமத் நகர் கோ கோட்டைகளெல்லாம் பிடிக்கும்போது பிஜாப்பூர் சுல்தான் வந்து எதுவும் சொல்லலை பிஜாப்பூர் சுல்தானுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சில கோட்டைகளை இவர் பிடிச்ச உடனே என்ன ஆகிடுச்சு சுல்தானுக்கு கோவம் வந்துருச்சு அவங்க அப்பா அவர்கிட்ட தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாரு அவங்க அப்பாவை ஆமா அப்பா இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு பாட்சா பட கதை மாதிரி அதே மாதிரி ரஜினி ஏதாவது மாணிக்கம் உன் பையன் ரொம்ப உன் பையன் மாணிக்க ரொம்ப போறா அப்படின்னு விஜயகுமார் சொல்லுவாப்ல இல்ல சொன்னா கேட்டுக்கிறான் கடைசியா அவங்க அப்பா படைய வச்சுதான் ரஜினியை சுடுவாப்ல ரகுரன் ஆமா இதே கதை தான் அங்கேயும் நடந்தது அப்பாவை அரெஸ்ட் பண்ணி உள்ளதான் இப்போ வேற வழி இல்லாம சிவாஜியை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க யாரு பதினேழு பதினெட்டு வயசு பையனை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கு நடத்தி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவில சரி பிஜாப்பூர் சுல்தான் பிடிச்ச கோட்டையை மட்டும் திருப்பி கொடுத்துடுறோம் அப்பாவை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு இவருக்கு இருந்தாலும் சுல்தானுக்கு ஒரு டவுட்டு இவங்க அப்பா திடீர்னு ஏதாவது கட்சி மாறிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் நீ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டார் அப்பாவை ஆமாம் அவங்க அப்பா இஸ்லாமியராகவே மாறி கல்யாணம் பண்ணிக்கிறார் ஓ அவங்க முஸ்லீம் ஆகிட்டார் ஆமாம் முஸ்லீமாக மாதிரி தான் ஒரு இஸ்லாமிய பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுனா முஸ்லீமாக மாறுறது சொல்லும் போது ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது எது இவரும் நல்ல பெரிய போஸ்ட்டு ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயும் செட்டில் ஆகிட்டார் அப்புறம் வயதாக வயதாகி அவர் இறந்துட்டார் அவர் இறக்கும் போது சிவாஜிக்கு கிட்டத்தட்ட இருபத்தாறு வயசு அதுக்கு பின்னர் பின்னர் தான் சிவாஜியின் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி ஒரு இடம் விடாமல் எல்லா கோட்டைகளையும் ஃபுல்லாக கைப்பற்ற ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயது கிட்ட வரும்போது முந்நூற்றி எழுபத்தைந்து கோட்டைகள் அவர் கையில் இருக்கு முன்னூற்றி எழுபத்தைந்து கோட்டைகளை வந்து ஒரு மனுஷன் வந்து தனியாக ஆள உட்காந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வ வருடங்களில் பிடிக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அந்த மராட்டிய மக்களின் வரலாற்றில் அதுக்கு முன்னாடி யாருமே அதுமாதிரி செஞ்சதில்லை ராஷ்டிரகூடர்கள் காலத்துக்கு பிறகு அந்த பகுதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனாகவும் ஒரு தலைவனாகவும் வந்தது இவர் தான் இவரது படைகளில் வேலை பார்த்தவர்களில் சரி பாதி பேர் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் ஓ ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமியர்கள் தான் காந்தார தேசத்தை சேர்ந்த காந்தார தேசத்தை சேர்ந்தவர்கள் அதை நம்ம வந்து ஒரு வேடிக்கை ஒரு செய்தி சொல்லுவேன் நாடிக்கடி இந்த சங்கிங்க கேட்டிங்கன்னா மகபாரதம் எப்படா எழுதுனாங்கன்னா அது ஒரு ஐயாயிரம் வருஷம் இருக்குங்க அப்படிம்பாங்க அப்புறம் தான் கேட்டேன் ஒரு இது மாதிரி ஒரு சங்கியோட ஒரு தடவை உரையாடல் இருந்து சரிப்பா அது ஐயாயிரம் வருஷம் எதுன்னுதாகவே இருக்கட்டும் உனக்கு அலெக்சாண்ட்ரு தெரியுமா ஆ தெரியும் சார் அப்புறம் அலெக்ஸாண்ட்ரியான்னு ஒரு நகரம் இருக்குது தெரியுமா ஆ இருக்குது சார் எகிப்தில் இருக்கே அது பெரிய துறைமுகம்லாம் சொல்லுவாங்களேன்னு அது யார் கட்டினது அது அலெக்சாண்டர் கட்டினது அதனால தான் சார் அது பேரே அலெக்ஸாண்ட்ரியான்னு அப்போ தான் நான் சொன்னேன் தம்பி அது அலெக்ஸாண்ட்ரியா வந்து அது ஒன்று கட்டல அவர் அவர் மொத்தமாக ஒரு இருபத்தி ஏழு அலெக்ஸாண்ட்ரியா கட்டியிருந்தார் அவரோட அவர் எங்கெல்லாம் படையெடுத்து போனாரோ அந்த பகுதியில் இருபத்தி ஏழு இடங்கள்ல என்ற நகரத்தை கட்டினார் அதில் ஒன்று தான் இப்போ இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் பாக்டீரியான்னு அன்றைக்கி சொல்லப்பட்ட பகுதி அந்த இடத்துல அலெக்சாண்ட்ரியா அரக்கோஷியா அப்படின்ற பேரில் ஒரு நகரத்தை நிர்மாணிக்கிறார் சந்திரகுப்தர் காலம்லாம் முடிஞ்சு குஷானர்கள் காலம் வரும்போது தான் என்ன பண்ணுறாங்க அந்த அலெக்ஸாண்ட்ரியா அரகோஷியான்ற நகரத்துக்கு காந்தாரம்னு பேரே வைக்கிறாங்க அதுவரை உலகத்தில் காந்தாரம்ன்ற பேரில் ஒரு ஊரே கிடையாது உஷானகர்கள் காலம் வந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டு அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நகரமே கிடையாதுன்றப்ப எப்படின்னா நீ கதை எழுதும்போது காந்தாரி காந்தார தேசத்துலேருந்து வந்தானே எழுதி வைப்பீங்க அப்போ அலெக்சாண்டருக்குலாம் பின்னாடி அந்த தான் எழுதியிருக்க முடியும்டா அப்படின்னு சொல்லி நம்ம வேடிக்கையாக சொல்லுவோன்னுங்களா நீங்கள் கரெக்டாக அதையும் பிடிச்சிங்க ஆப்கானிஸ்தான் வீரர்கள் ஒன்று காந்தார இருந்து அப்படின்னு ஸோ இப்படி ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் அது குறிப்பாக அவங்கள கூப்பிட்டு வந்ததுக்கு காரணமே வந்து அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன் 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 பவுடரில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு அதுக்காக தான் அவங்களெல்லாம் கூட்டி வே வேலைக்கு சேர்த்துக்கிறாரு துப்பாக்கி மற்றும் பீரங்கிகள் செய்வது இது அந்த பீரங்கிகளாக இயக்குவது போன்ற வேலைகளுக்கு அவங்க இருந்தால் தான் நல்ல வேலை நடக்கும் அப்படின்றதுனால தான் அவங்கள சேர்த்துக்கிறாரு தன்னுடைய படைகளில் சாதி வேறுபாடே இல்லாமல் எல்லா மக்களையும் சேர்த்துக்கிட்டார் சிவாஜி ஆமாம் எல்லாரையும் மராட்டியர்கள்னு தான் அவர் பார்த்தார் இந்த ஜாதி அந்த ஜாதின்லாம் பார்க்கல அப்சல் கான் வர எல்லோரையும் ஜெயிக்கிறார் அப்சல் கான்லாம் வந்து நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது சரி பேச்சுவார்த்தை நடத்தலான்ற மாதிரி போய் அந்த புலி நகம் போட்டு வயிற்று கிழிச்ச கதையெல்லாம் நம்ம இதுக்கு இதுக்கெல்லாத்துக்கு அப்புறமும் ஒரு பெரிய சிக்கல் மட்டும் அவருக்கு என்ன இருக்குதுன்னா தாத்தா காலத்துலேருந்து இவர் ஜாகீர்தார்னு தான் பேர் இவருக்கு மன்னர்ன்ற பேர் கிடையாது அப்போ எதிரி நாட்டில் வந்து ஒரு எதிரி பக்கத்தில் இருந்த ஒரு சுல்தான் கூட சண்டை ஏதோ ஒரு முதல்ல சுல்தான்கிட்ட தான் வேலை பார்க்குறாங்க அப்புறம் அந்த சுல்தான்களுக்கு எதிர்த்து தான் சண்டையை போட ஆரம்பிக்கிறார் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னா ராஜா வரமாட்டுறாரு உன் கூட பேசுறதுக்கு நான் ஏன்பா வரணும் நீயே ஒரு த தளபதி மாதிரி தானே என் தளபதி ஒன்னு அனுப்புறேன் ஓ இவருக்கு அது ஸ்டேட்டஸ் இஷ்யூ ஆகுது ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் ஆகுது ஏன்னா இதில் என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா முகலாய மன்னராக இருந்த ஔரங்கசீப் வந்து இவரை மன்சப்தார்னு ஏத்துக்கிட்டார் மன்சப்தார்னா ஒரு தனிப்பட்ட மன்னர்னு அர்த்தம் அவுரங்கசீப் வந்து இவ்வளவு இஸ்லாமிய மன்னர் அவர் வந்து இவர மன்சப்தார்ன்னு ஏத்துக்கிட்டார் சரி ஏன்னா இங்கே தெற்கே இருக்கக்கூடிய இந்த மத்த சுல்தான்களில் எல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க எது கேட்டாலும் நீ ஜாகீர்தார் தான்ப்பா நான் வேணா எங்க ஜாகிர்தார் அனுப்புகிறேன் ஜாகீர்தார் ஜாகீர்தார் பேசுவீங்க எம்டி எல்லாம் வர முடியாது ஜிஎம் ஜிஎம் பேசிங்கன்ற மாதிரி அப்படி பிரச்சனையாகுது அப்போ இவர் என்ன முடிவு பண்ணுறாரு சரி அப்ப நம்ம மன்னராக முடிசூட்டுவோம் நம்ம ஒரு மன்னராக முடிசூட்டிட்டோம்னா அப்போ மன்னர் தான் நம்மள்ட்ட நேராக பேசியாகணும் அவுரங்கசீப் பேசுகிற மாதிரி மற்றவங்கலாம் பேச மாட்டாங்க அப்போ மன்னர் முடி சூட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அதற்கு முதல் தடை சொன்னது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த ராமதாஸ் ராமதாஸ் இவ்வளோக்கும் அவங்க வீட்டில் வேலை பார்த்தா கணக்கு அந்த கணக்கு தான் முதல் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்ன சொன்ன நீ சூத்திரன் சூத்திரனுக்கு மன்னராக முடி முடிசூட்ட முடியாது அப்போ என்னதுங்க செய்கிறதுன நீ வந்து உலகத்தில் இந்தியாவில் சத்திரியரில் புறா பரசுராமர் அரிஷ்டர்னு ஏற்கனவே ஒரு கதை இருக்குது அதனால ச வேறு சத்திரியர்களே இல்லை வேணும்னா நீ ஒரு பார்ப்பனரை ராஜாவாக்கிட்டு அவருக்கு கீழே தளபதியாக இருந்து வேணா நீ வேலை செய்ய நம்ம அமைதி படையில் வருமே உங்களுக்கு விசுவாசமாக யாராவது ஒருத்தன் பக்கத்தில் நிற்பான்ல அவனை அவனை பண்ணிட்டு சீட்டு கொடுங்க அப்படின்னு அந்த கதையை இவர் ராமதாசர் என்ன கேட்டிருக்காரு உங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்கன்னு யாரை தோணுதோ அவங்கள ராஜாவாக்கிட்டு நீங்கள் அவருக்கு தளபதியாக இருந்து சண்டை போட்டிங்கன்னா நம்ம மனு நீதிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றிருக்கார் அப்போ இவருக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் ராமதாசர் ராஜாவாக்கிறது தான் அப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த நண்பரோட கேரக்டர் தான் இவர் நம்ம அண்ணா வந்து சந்திரமோகன்ற கேரக்டராக மாற்றியிருப்பார் அவர் பேர் சந்திரமோகன் இல்லை அந்த பேர் வே வேறு ஏதோ ஒரு பேர் டக்குனு ஞாபகம் இல்லைன்னு அந்த நண்பர் தான் அவர் வந்து படை தளபதியாக இருக்கிறவர் அவர் என்ன பண்ணுறாரு இவங்க விட்ருங்க நம்ம வேறு யாரையாவது பார்ப்போம் இந்த சாஸ்திர சம்பிரதாயத்துக்கெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸே காசி தான் காசியில் யாரையாவது பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை தேடுறாங்க அங்கே காகப்பட்டர்னு ஒருத்தர் பிடிக்கிறாங்க அவர் என்ன சொல்லார் ஓகேங்க நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்தில்தான் சிவாஜியின் மொத்த உழைப்பும் பார்ப்பனர்களால் சுரண்டப்பட்டது என்ன சொல்கிறார் காகப்பட்டர் வந்து சரிப்பா நான் பண்ணுறேன் உனக்கு வந்து ஒரு ரஜபுத்திர வம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சேன்

அதை எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் சூட்டும் விழாவுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு அதுக்கு கொஞ்சம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவுரங்கசீப்புக்கும் இவருக்கும் ஒரு அமைதி ஒப்பந்தம் வருது நான் இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன் நீயும் வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் முதல் கண்டிஷன் என்னென்னா சிவாஜி வந்து இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணுன்னு அவுரங்கசீப் கேட்டது இருபத்தி நாலு லட்சம் இவர் வந்து முடிசூட்டு விழாவுக்கு கேட்குற பணம் ஒரு கோடி ரூபா அப்போ அதை கம்பேர் பண்ணால் தான் நமக்கு அதோட மேக்னிடியூட் தெரியும் இருக்க சொல்லுங்கள் எதிரியாக நினைக்கிற வேண்டிய இருக்கக்கூடிய இது கூட இவர்ட்ட இல்லை ஒரு கோடி அதாவது அவனாவது படம் எடுத்துகிட்டு வந்து அழிச்சிடுவான் இவன் ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை சும்மா வந்து ரைம்ஸ் சொல்ல போகிறான் அது ரைம்ஸ் தானேங்க அது என்ன இவங்க தான் மந்திரம்னு சொல்லிக்கிறாங்க குழந்தைங்க சொல்கிற ரைம்ஸ் அது ஒரு கோடி ரூபா பணம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட நம்பர்களுக்கு வந்து கொஞ்சம் வேரி ஆகும் சில பேர் பத்தாயிரம் பார்ப்பனர்களை கூப்பிட்டு வந்தாங்க சில பேர் பதினாறாயிரம் பார்ப்பனரில் கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க நம்பர்ஸ் தெரியாது அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் பிராமண போஜனம் பண்ணியிருக்காங்க பிராமண போஜனம்னால் நம்ம நினைக்கிற மாதிரி சாப்பாடு போடுறதில்லை அவங்கள வச்சு சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டு முடித்து அவங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்க காலில் உளுந்து கும்பிட்டு காசு கொடுக்கணும் ராஜா என்ன சும்மாவாக கொடுத்துருப்பாரு பொற்காசுகளாக கொடுக்கணும் பொற்காசுகள் துணிமணிகள் இப்படியோ உட்காந்து மூணு மாதம் செலவு பண்ணியிருக்கு மூணு மாதம் செலவு பண்ணி அதுக்கப்புறமா கூப்பிட்டு நீ வந்து உன சத்திரியை ஆக்கிறதுக்கு ஒரு யாகம் வளர்ப்போம் அப்புறம் நீ உன் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ண மெத்தடு தப்பு நீ சூத்திரனால கல்யாணம் பண்ணியிருக்க அந்த கல்யாணம் செல்லு அது சத்திரியின்னா இன்னொரு கல்யாணம் பண்ணி அது ஏற்கனவே தாலி கட்டின பொன்னாட்டியும் மறுபடியும் தாலி கட்ட சொல்லுது அதை அந்த இதெல்லாம் பண்ணி எல்லாம் இல்லாமல் பண்ணி முடிசூட்டியாச்சு அப்படின்னு உன்னை அப்போ கூட முடிசூட்டி மன்னராக்கலை சத்ரபதினு தான் பேர் கொடுத்தாங்க சத்ரபதி கிடையாது இல்லை மன்னர் கிடையாது சத்ரபதி சத்ரம்னா சேத்திரம் ஷேத்ரபதி இந்த கேத்திரத்துக்கு தலைவண்ணி அவ்வளோதான் மன்னருங்கிற மன்னர்ன்ற பேர் வராது எதை நான் சொல்ல நீங்கள் பார்ப்பனர்கள் பேசக்கூடிய எந்த வீடியோவில் வேணாலும் போய் பாருங்கள் மாவீரன் சிவாஜியும்பாங்க என்னோட பெருசாக வீரமாக பேசுகிற மாதிரி மன்னனுங்கிறத மன்னர்ன்ற வார்த்தை வரவே வராது அவங்களுக்கு நான் பேரே ஓப்பனாக சொல்லேன்னே ஒருத்தர் இந்த மெட்ராஸை பற்றிலாம் அழகாக நல்லா பேசுவார் ஸ்ரீராம்னு ஒருத்தர் அவர் சிவாஜி மெட்ராஸ்க்கு வந்துட்டு போனாரான்னு நம்ம பயப்பட இல்லை அவர் பேசின வீடியோ அங்கேயே இருக்குது சிவாஜி மெட்ராஸ்க்கு வந்தார் அதை பார்த்து கிழக்கு இந்திய கம்பெனி பயந்தாங்க அப்படி இப்படின்லாம் ஒரு வீடியோ பேசியிருந்தார் அதில் சொல்லும்போது தான் சொல்லு நமது மராட்டிய மாவீரர் சிவாஜி வந்தார் சத்ரபதி சிவாஜியை கண்டு அவங்கெல்லாம் பயந்தாங்க இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கார் ஒரு இடத்துல கூட தவறி கூட மன்னர்ன்ற வார்த்தை வராது ஏன்னா முடிசூட்டிய பிறகு கூட அவருக்கு சத்ரபதின்ற பேர் தான் கொடுத்தாங்களே தவிர மன்னர்னு கொடுக்கல இது முடிஞ்சுதுங்களா இதில் என்ன ஒரு கொடுமையாகி போகுதுன்னா இது நடந்து இந்த முடிசூட்டு விழாலாம் முடியும் போதே கிட்டத்தட்ட இவர் வந்து கஜானா காலி இந்த கண்டிஷனில் இருக்கும்போதே என்ன ஆகுது அவங்க அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க ஒரு மாதமோ ஒன்றரை மாதத்தில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க இந்த காசி கும்பல்லாம் என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் வசூல் பண்ணி முடிச்சு போயிட்டாங்களா பின்னாடி இங்கே இருந்த லோக்கல் கும்பல்லாம் என்ன யோசிக்குது ஆஹா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் மேடா இந்த பூரா நம்ம வசூல் பண்ணியிருந்திருக்கலாம் அவன் வந்து வசூல் பண்ணிட்டு போய்ட்டானேன்னு அப்போ தான் உசாராகிறாங்க இவங்க அம்மா செத்துட்டாங்கன்ன உடனே டக்குன்னு ஒரு பிட்ட போட்டாங்க நீ வந்து சத்திரியனே கிடையாது சத்திரியனாக இல்லாமல் இப்படி நீ பூஜை பண்ணது தான் தரும் அம்மாவிட்டாங்க அதனால தான் அம்மா செத்துட்டாங்க அவன் அந்த பாப்பாம்பூரம் உன்னை ஏமாற்றிட்டான் அவன் பூஜையெல்லாம் ஒழுங்காக பண்ணலை நீ இன்னொரு தடவை சொல்லி நாங்கள் பண்ணித்தரோம் திருப்பி பண்ண ஆமாம் இல்லைனா உன் உயிருக்கே ஆபத்து முதல்ல பண்ண தவறு உங்கள் அம்மாவோட போச்சு அடுத்தால இது நீ அப்படியே விட்டேன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி பயமூறுத்தி குழப்பி விட்டு இன்னொரு தடவை முடிச்சு விட்ணு அப்போது ஒரு உலகத்தில் வந்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க ராஜாலாம் எத்தனை தடவை முடி சுட்டுவாங்க ஒரு தடவைன்னு முடி சுட்டுவாங்க இது என்ன பிரதமர் பதவிக்கு வர்றது இல்லை முதல்வர் பதவிக்கு வர்ற மாதிரி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை முதல்வராக பதவி ஏற்றுக்கொள்கிறேன் எம்எல்ஏவாக பதவி ஏற்றுக்கொள்கிறேன்னு உறுதிமொழி எடுக்கிறதுக்கு ராஜான்னா ஒரு தடவை தான் முடி சொட்டணும் மொத்த உலக வரலாற்றில் இரண்டு முறை முடி கொண்ட ஒரே ராஜா சிவாஜி மட்டும்தான் இப்போ திருப்பியும் பூஜை பண்ணணும்னா காசு இல்லை அப்போ என்ன பண்ணுறது மறுபடி சூரத்தை நோக்கி படையெடுக்கிறார் ஏன்னா இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு காசு கொடுக்குற சம்பளம் இல்லை திருப்பி மறுபடி சூரத் வர போய் படையெடுத்து கிழக்கிந்திய கம்பெனி டச்சு கம்பெனி அவங்களோட ஃபேக்ட்ரி எல்லாம் சூறையாடப்படுகிறது அந்த பணத்தையும் கொண்டு வந்து மக்கள் நல்சா வெல்சா இருக்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை இந்த பார்ப்பனர்களுக்கு கொடுத்து இதில் வேறு இவரோட பெரிய பையன் வந்து அவுரங்கசீப்பிட்ட கைதியாக இருக்கிறார் இந்த அமைதி ஒப்பந்தத்தின் பல ஷரத்துகளில் அதுவும் ஒன்று இருபத்தி நாலு லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் சாம்பாஜியும் அவர் பையன் சாஹுஜி ரெண்டு பேருமே அவுரங்கசீப் விருப்பப்படும் வரை அங்கே விருந்தினராக இருக்கணும் இப்படி இப்படிலாம் நிறைய கண்டிஷன் இருக்குது இப்போ இவருக்கு ரெண்டாவது பையன் ஒருத்தருக்கான் ராஜாராமன் அந்த பையன் இவர் வந்து இப்படியா அப்படி இப்படிமா பண்ணி இவர் கிட்டத்தட்ட ரொம்ப டயர்டாகி செத்தே போய்டார்னு வச்சுக்கோங்க ஐம்பத்தி ஆறு வயசுல செத்துட்டாருங்க ஒரு மாவீரன் வந்து பதினஞ்சு வயசுலேருந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஐம்பது ஐம்பத்தாறு வயசில் சாகக்கூடிய வயசாகுது இந்த பார்ப்பனர்கள் கொடுத்து தொடர்ச்சியாக கொடுத்த குடைச்சலில் இவங்களுக்கு பணத்தை கொடுத்து 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 கொடுத்தே நாசமாக போய் கடைசியில் இவர் இறந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க குவாலியர் ஃபோர்ட்டில் கொண்டு போய் ராஜாராமனை நீங்கள் போய் உட்காந்து கொண்டாங்க குவாலியர்னு ஒரு கோட்டை இருக்கு அந்த கோட்டையில் போய் நீ இரு அப்படின்னு சொல்லி அவனை உட்கார வச்சுட்டு மற்ற எல்லா இடத்தையும் இவங்க எல்லோரும் சேர்ந்து பங்கு போட்டுக்கிட்டாங்க சிவாஜியோட பசங்க அதான் மொத்த ரெண்டு பசங்க சாம்பாஜி அவர் வந்து அவுரங்கசீப்ட்ட கைதியாக இருக்கிறாரு ரெண்டாவது பையன் ராஜாராமன் அவரை மன்னராக ஆமாம் அவரை ஆக்குறாங்க ஆக்கி என்ன பண்ணுறாங்க ஒரு கோட்டைக்கு மட்டும் தலைவராக உட்கார வச்சிடறாங்க மிச்ச இடத்த பூரா பிரிச்சிடுறாங்க அதுவும் இல்லாமல் அந்த முதல்ல யாகம் வளர்த்தாங்க பார்த்தீங்களா யாகம் வளர்க்கும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா எட்டு பேர் நீ மந்திரியாக போடணும் அந்த எட்டு பேரும் பார்ப்பனர்களாக இருக்கணும் அவருக்கு தலைமையாக ஒரு பார்ப்பனர் வந்து முதல் மந்திரியாக இருக்கணும் அப்படின்னு அந்த கண்டிஷன்லாம் சொல்லி தான் அந்த யாகமே ப பண்றாங்க இந்த பார்ப்பனர் மந்திரியெல்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா இந்த எட்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக சிவாஜி மரணத்துக்கு பிறகு அந்த அவர் சம்பாதிச்சு வச்சுருந்த அந்த நானூறு கோட்டைகள் இருப்பாருங்க அவ்வளோத்தையும் எல்லோரும் ஆட்டையை போட்டாங்க ஆட்டையை போட்டு இது வந்து பேஷ்வா ஆட்சி அப்படின்ட்டாங்க நம்ம படித்தது வெறுமனே பேஷ்வா சிவாஜிக்கு பிறகு பேஷ்வா ஆட்சி வந்தது அப்படின்னு நம்ம வரலாறுல படித்த மாதிரி இருக்கும் இந்த பேஷ்வான்றது வேற யாரும் கிடையாது இந்த சித்பவன் பார்ப்பனர்கள் சிவாஜியின் கடுமையான அந்த முப்பது ஆண்டு கால உழைப்பை அவர் மறைவுக்கு பின்னர் பங்கு போட்டு திருடி தின்ட்டாங்க இவர்களுடைய தொடர்ச்சி தானே ஆர்எஸ்எஸ் மராத்திய சிற்பவனர் இவர் தானே இவங்க கோல்வால்கர் மூஞ்சே இல்லை அந்த நாக்பூர் கும்பலுக்கு எங்கே பணம் வந்திருக்கு பண பணபலம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் கிடையாது சிவாஜியோட சொத்து தான் சிவாஜியோட சொத்து அவ்வளோ அதனால தான் இன்றைக்கி வரையும் சிவாஜி அவங்க பெருமையாக பேசுகிறாங்க அவங்க அப்பவும் பெருமையாக பேச மாட்டாங்களே இன்றைக்கி பெருமையாக பேச மாட்டாங்க மன்னர்னு சொல்ல மாட்டாங்க முன்னிறுத்தி ஒரு அடையாளமாக அடையாளமாக முன்னிறுத்த தான் செய்கிறாங்க அவங்களுக்கு சிவாஜி அடையாளமே கிடையாது நம்ம பாலகங்காதர திலகர் சொல்லும்போது விடுதலை இந்திய விடுதலை போராட்டத்துக்கு அவர் என்ன சொல்றாரு இந்தியா விடுதலை பெற்றால் பேஷ்வாக்களின் ஆட்சி வரணும்ன்றாரு சிவாஜி ஆட்சின்னு சொல்லவே இல்லையே பாலகங்காதர திலகரும் மராட்டியர் தான் அவரும் சித்பவன் பார்ப்பனர் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பரோடா மன்னர் பூனே மன்னர் அந்த மன்னர் இந்த மன்னர்லாம் சொல்கிறாங்களே இவங்கெல்லாம் எப்படி மன்னர் ஆனாங்க சிவாஜி சொத்த ஆட்டையை போட்டது சிவாஜியை உண்மையிலே அவங்க சிவாஜியை வந்து உண்மையிலேயே அவங்க வந்து தலைவராக தான் பார்க்குறாங்க மராட்டிய மண் மண்ணின் மைந்தனாக பார்க்குறாங்க அதாவது மூணு விதமாக பார்க்கலாங்க ஒன்று வந்து பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களிடம் ஏமாந்த சூத் சிவாஜி கடைசி வரை மரணத்துக்கு பிறகும் சூத்திரனாகவே சிவாஜி ட்ரீட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய சித்பவன் பார்ப்பனர்கள் சிவாஜி மண்ணின் மைந்தனாக பார்க்கக்கூடிய சிவசேனா இந்த ராஜாராமனையும் சும்மா விடலைங்க உன்னை மோலாய மன்னர்கள் துரத்துகிறாங்க நீ தப்பிச்சு போயிரு தப்பிச்சு போயிருன்னு அவனை பயமுறுத்தி தோ துரத்தி விட்டாங்க அவர் கடைசி காலத்தில் அப்படி இப்படின்னு தப்பிச்சு வந்து செஞ்சுக்கோட்டையில் வந்து தங்கியிருந்தார் கொஞ்ச நாள் ஓ அவருக்கு கொஞ்சம் அந்த பீடி பிடிக்கிற பழக்கம் உண்டு அந்த பீடி பிடிச்சி டிவி வந்து செத்துட்டார் அதுக்கப்புறம் வந்து வேறு வாரிசே இல்லைன்னதுக்கு அப்புறந்தான் வந்து சாம்பாஜி தவ வந்துடுறாரு வந்ததுக்கப்புறமும் சாம்பாஜியை வந்து திருப்பி எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒழுங்கு ஒழுங்கு பண்ணலான்னு பார்த்தாலும் இவனை விட்டு வைக்கல அவுரங்கசீப்டே போட்டு கொடுத்து அவர் ஏமாந்த நேரத்தில் சாம்பாஜியும் கொண்டுட்டாங்க கடைசியில் சாகு மகராஜ் வரும்போது அவருக்கு அந்த ஒரு கோட்டை மட்டும்தான் மிச்சம் கிடச்சிது தாத்தா வந்து நானூறு கோட்டை வச்சுருந்தாருன்னா இவருக்கு சாகு மகராஜ சிவாஜியோட பரம்பரை தான் ஆமாம் ஆமாம் அவர் கொஞ்சம் சீர்திருத்த சிந்தனையில் அந்த சாகு மகராஜ் வந்து இரண்டாம் சாகு மகராஜ் ஓ இவர் இவர் முதல் பேரை அந்த சாகு மகராஜா கம்யூனி ஜிஓ ஆமாம் அதெல்லாம் படிக்க வைக்கிறதுல இருந்து பல்வேறு அவர் பின்னாடி வந்தவர் இரண்டாம் சாகு மகராஜுன்னு சொல்லலாம் இவர் ஃபஸ்ட்டு இருந்தவர் வந்து அவர் ரொம்ப அப்பாவி பிறந்ததுலேருந்தே வந்து அவுரங்கசீப் ஜெயிலே இருந்தவர் அவுரங்கசீப் செத்ததுக்கு அப்புறம் தான் இவரை என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நீங்கள் தான் ஊருக்கு போங்கன்னு அமுச்சு விட்டாங்க இங்கே வந்தால் இது எங்கே இருக்குது இடமே இல்லையே எல்லாத்தையும் இவங்க தான் மொத்தமாக ஆட்டையை போட்டாங்களே அவர் அவுரங்கசீப் வந்து சிவாஜி மகனை வால்முனையில் மதம் மாற்றினார் சொல்லுவாங்களே ஆனால் யாருமே மதம் மாற்ற ஒரு தளபதி மட்டும் மதம் மாறிட்டார் இவர் அந்த ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்கன்னு சொல்ல பார்த்தீங்களா அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு தளபதியை வேற அங்கே அனுப்ப சொல்கிறாங்க அந்த தளபதியை இவர் என்ன பண்ணுறாரு அவுரங்கசீப்பு ஆப்கான் எல்லைக்கு சண்டைக்கு ஆரம்பித்தார் அப்போ அங்கே கூட இருந்த நண்பர்களோடு சேர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு இவ்வளோக்கும் அவர் வந்து ஒரு பார்ப்பனர் அதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லணும் அவர் ஒரு பார்ப்பனர் அங்கேயே போய் சண்டையெல்லாம் போடும்போது அவர் வந்து இஸ்லாமியராக மாறிடுறாரு கட்டாயத்தின் பேரில் மாறினாரா எதுக்கு மாறினாரலாம் தெரியாது மாறிட்டார் அதுக்கப்புறம் அந்த கா அந்த ஒப்பந்த காலம் முடிஞ்சோடனே ஊருக்கு திரும்பி வந்து இல்லை இல்லை நான் மறுபடியும் இந்துவாகவே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட இந்த பார்ப்பனர்களே அவரை சேர்த்துக்கல இந்த மாதிரி சில அவலங்கள்லாம் நடந்ததுன்னு வைங்களேன் சிவாஜியை போலவும் சிவாஜிக்கு உண்மையாக இருந்த இல்லை எல்லாரையும் ஏமாற்றிய சித்பவன் பார்ப்பனர்கள் தான் இந்த பேஷ்வாக்கள் புறாமை அதாவது நோகாமல் ஒரு சாம்ராஜ்யத்தை அப்படியே மொத்தமாக ஆட்டையை போட்டுட்டு அது போட்டதையாவது வச்சு மெயின்டைன் பண்ணாங்களான்னா அதுவும் கிடையாது அதுவும் மெயின்டைன் பண்ணவும் இல்லை ஒன்றும் இல்ல கிழக்கு இந்திய பணிக்காரன் வந்தோடனே அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு எனக்கு மாசம் ஒரு பென்ஷன் கொடுப்போதும் நாங்க ஒரு ஓரமா உட்காந்துக்கிறோம் பென்ஷன் வாங்கிட்டு உட்காந்துட்டாங்க இதைத்தான் இவர்கள் இஸ்லாமியர்கள் தவிரியர்கள் எதிரியில் சிவாஜி இஸ்லாமியர்கள் தான் நிறைய பேர் வேலை அப்ப வரலாற்றுல எதிர் எதிர்த்துறாங்க அவங்க தாத்தா இஸ்லாமியர்கிட்ட வேலை பார்த்தாரு அவங்க அப்பா இஸ்லாமியர்கிட்ட வேலை பார்த்தாரு இவர் இஸ் இஸ்லாமிய மன்னர்களை எழுத்து போராட சண்டையும் போட்டிருக்கிறாரு அந்த சண்டை போடுறதுக்கு வீரர்களாக இஸ்லாமியர்களே சேர்த்துருக்காரு நான் அடிக்கடி தாங்க மன்னர்களுக்கு வந்து மதம் கிடையாது ஆமாம் அவங்களுக்கு அதிகாரத்தை கைப்பற்ற அதிகாரம் மன்னர்களுக்கு மதமும் கிடையாது மொழியும் கிடையாது எதுவுமே கிடையாது அவர்களுக்கு அவங்க மட்டும்தான் அடையாளம் அவரும் இஸ்லாமிய மன்னர்களை எழுத்து சண்டை போடுறதுக்கு இஸ்லாமியர்களை தான் வேலைக்கு சேர்த்துக்கிறாரு ஸோ அதை வந்து நம்ம இதை இஸ்லாமிய எதிர்ப்பு அப்படின்னு இவங்க வேணால் கட்டமைக்கலாம் சிவாஜிக்கு அந்த எண்ணம்லாம் இருந்ததில் என்ன ஒரே ஒரு சிந்தனை வந்து அவர் வந்து சிவாஜி வந்து நம்ம இந்துவாக இந்து மன்னனாக முடிச்சு விடணும்னு நினச்சிட்டாரு அது ஒன்று தான் அது நினச்ச ஒரே ஒரு பாவத்துக்கு சொத்த ஃபுல்லாக இறந்துட்டார் மொத்தமாக எல்லாத்தையும் உருட்டு விட்டாயி கண்டிப்பாக சிவாஜிங்கிற ஒரு மன்னன் அவர் மன்னனாக எவ்வளவு அல்லல் பட்டார் அவருடைய பாரம்பரியம் என்ன அவருக்கும் இஸ்லாமியர்களுக்குமான பிரச்சனை என்று இன்று சொல்லப்படுகிற கதைகளில் உண்மை இருக்கிறதா அவருடைய வாரிசுகள் என்னானார்கள் என்பதை ரொம்ப ஒரு மராத்திய வரலாறு சுதந்திர போராட்ட வரலாறு எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த வரலாறு ரொம்ப முக்கியமான வரலாறு இந்திய வரலாற்றில் சிவாஜிக்கு சிவாஜி அரசியலை நாம் எப்படி அணுக வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் வரலாறு என்னவாக இருக்கிறது என்னவாக நமக்கு சொல்லித்தந்திருக்கிறது என்பதை ரொம்ப விரிவாக ஒரு வரலாற்று ஆய்வாளராக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி ஜீவா